ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் டெய்லி ட்ராப்ஸ் பகுதியில் டே 204க்குரிய முக்கியமான 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 கொஸ்டின் ஆன்சருமே ரொம்ப சிம்பிள் அண்டு பேசிக்கான ஒன்று. ஃபஸ்ட் கொஸ்டின், வளிமண்டல அடுக்கில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? வளிமண்டல அடுக்கில் மொத்தம் 4 பிரிவுகள் உள்ளன. இதுக்குரிய ஆன்சர் 4. வளிமண்டலத்தின் முதல் அடுக்கு என்ன? வளிமண்டலத்தின் முதல் அடுக்கு வந்து என்ன அப்படின்னா ட்ராப்போஸ்பியர். ட்ராப்போஸ்பியர் அப்படின்றதான் முதல் அடுக்கு. இது வந்து பூமியில் இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ராப்போஸ்பியர் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு எது? வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இதுக்குரிய ஆன்சர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா 10 கிலோமீட்டரில் இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் மூன்றாவது அடுக்கு எது? வளிமண்டலத்தின் மூன்றாவது அடுக்கு மீசோஸ்பியர். இதுக்குரிய ஆன்சர் மீசோஸ்பியர். இது வந்து 50 கிலோமீட்டரில் இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து மீசோஸ்பியர். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் நாலாவது அடுக்கு எது? வளிமண்டலத்தின் நாலாவது அடுக்கு தெர்மோஸ்பியர். இதுக்குரிய ஆன்சர் தெர்மோஸ்பியர். இது வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 80 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல அடுக்கு பேர் வந்து தெர்மோஸ்பியர். நெக்ஸ்ட்டு, இப்போ நாம் வாழக்கூடிய வளிமண்டல அடுக்கு எது? இந்த 4 அடுக்கில் நம்ம வாழக்கூடிய வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னா ஃபஸ்ட் அடுக்கு ட்ராப்போஸ்பியர். ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். நெக்ஸ்ட்டு, தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது? தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு CO2, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், CO2 எத்தனை டிகிரி செல்சியஸில் பதங்கமாகும்? கார்பன் டை ஆக்சைடு 32 டிகிரி செல்சியஸில் பதங்கமாகும். இதுக்குரிய ஆன்சர் 32 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு, புவி வெப்பமயமாவதற்கு காரணமான வாயு எது? புவி வெப்பமயமாவதற்கு காரணமான வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் டை ஆக்சைடு தான் புவி வெப்பமயமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய வாயு. நெக்ஸ்ட்டு, பசுமை இல்லை வாயு எது? பசுமை இல்லை வாயு கார்பன் டை ஆக்சைடு. இதுக்குரிய ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு CO2. அந்த 10 கொஸ்டின் ஆன்சரை நம்ம திரும்ப வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், வளிமண்டல அடுக்கில் மொத்தம் 4 பிரிவுகள் இருக்குது. எத்தனை பிரிவுகள், எத்தனை அடுக்கு இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 பிரிவுகள் வந்து இருக்குது. இதில் வளிமண்டலத்தோட முதல் அடுக்கு வந்து ட்ராப்போஸ்பியர். இது புவியோட அந்த கீழ் மட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு பெயர் வந்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் மூன்றாவது அடுக்கு மீசோஸ்பியர். இது வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படும். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் நாலாவது அடுக்கு தெர்மோஸ்பியர். இது வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே வந்து காணப்படக்கூடிய அடுக்கு தான் தெர்மோஸ்பியர் அடுக்கு. நெக்ஸ்ட்டு, நாம் வாழக்கூடிய வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னா முதல் வளிமண்டல அடுக்கு, அதாவது ட்ராப்போஸ்பியர். புவியில் இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அடுக்கில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு, தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2. நெக்ஸ்ட்டு, CO2 டிகிரி செல்சியஸில் தான் பதங்கமாகும். CO2 32 டிகிரி செல்சியஸில் இந்த ஒரு வெப்பநிலையில் தான் என்ன ஆகும்னா பதங்கமாகும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புவி வெப்பமயம் ஆவதற்கு காரணமான முக்கிய வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2. நெக்ஸ்ட்டு, பசுமை இல்லை வாயு எது? பசுமை இல்லை வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அல்லது CO2. தினமும் படி, வேலையை பிடி. தேங்க்யூ.